வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு அருமையான தகவல் பற்றி தெளிவாக பேச போகிறோங்க. நிச்சயம் ஒரு சில பேருக்கு வந்து கடவுள்கள் வந்து கனவுல வருவாங்க. அந்த வகையில் சிவபெருமான் உங்கள் கனவுல வந்தார் அப்படின்னா வந்து நிச்சயம் இந்த மூன்று விஷயங்களுக்கு நடந்தே தீருங்க, சரிங்களா? அது என்ன விஷயங்கள் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து அப்பப்போ வந்து கனவுல வந்து கோவில்கள் வந்து தென்படும். அந்த வகையில் சிவபெருமான் கோவில் உங்கள் கனவுல தென்படுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயம் அதற்கான பலன் இல்லைன்றதை வந்து தெளிவாக சொல்கிறாங்க. கனவு அப்படின்றது வந்து நமக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானதும் கூட. நம்ம வந்து ஆழ் மனதோட ஆசைகள் வந்து நம்ம கனவுகள் வந்து பிரதிபலிக்கும். நம்ம சில சமயம் வந்து நம்ம கனவுகள் வந்து நம்மிடம் என்ன சொல்ல வருகிறதுன்றது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் சிவனோ சிவனை பற்றிய ஒரு சில விஷயங்களோ உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா வந்து அதற்கு ஆன்மீக ரீதியில் என்னென்ன பலன்கள் அப்படின்றது வந்து தெளிவாக பார்க்கலாங்க. அது சிவபெருமானாக இருக்கட்டும், சிவபெருமான் சார்ந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், சிவன் கோவிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத வந்து தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம், சரிங்க? சிவபெருமான் தலையிலிருந்து கங்கை கொட்டுவது போல், அதாவது சிவபெருமான் தலையில கங்கை நீர் இருக்குதுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த கங்கை வந்து தலையிலிருந்து கொட்டுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயம்ங்க கங்கை என்றால் அறிவாற்றல் அப்படின்ற ஒரு பொருளுங்க. அறிவாற்றல் அது வந்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும். அதனால உங்க தலை எப்பொழுதும், அதாவது நீங்க வந்து ஒரு திறமையான விஷயங்களை வந்து செய்ய போறீங்க. சிவபெருமான் தலையிலிருந்து கங்கை விழுவதை கனவில் கண்டால் உங்களுக்கு அன்பும் அறிவும் செல்வமும் நிறைய கிடைக்க போகுது. புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சிக்க போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட நெற்றி கண் வந்து உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா மூன்றாவது கண் வந்து நெற்றி கண் இல்லைங்களா? அந்த கண் வந்து ஒரு வந்து ஒரு நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம். அந்த கண் வந்து உங்கள் கனவில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து, அதாவது கனவில் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சில முக்கியமான முடிவுகளை வந்து விழிப்புணர்வு வந்து எடுக்கணும், அசால்ட்டாக வந்து எடுக்கக்கூடாது. அந்த கண் வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம். அது விழிப்புணர்வாக இருக்கணும், எதையும் வந்து ஒரு தெளிவோடு செய்யணுன்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நெற்றிக்கண் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து நல்லா மாறப்போகுது, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மாறப்போகுதுன்றதுக்கு எடுத்துக்கலாம். சிவபெருமானோட சந்திரன் வந்து அவங்க நெற்றி, அது சந்திரன் இருக்கு, அவங்க நெற்றியில் வந்து சந்திரன் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க கனவில் வந்தாங்க அப்படின்னா வந்து நிச்சயம் ஒரு வேளை அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பெரிய மாற்றத்தை வந்து அனுபவிக்க போறீங்க, நல்ல வாழ்க்கை நிலை வந்து அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் குறைந்து பணவரவு அதிகரித்து வீட்டில் குடும்ப பிரச்சனை எல்லாம் குறைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சந்திரன் எவ்வளவு ஒரு பொலிவா இருக்கிறாரோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை மிக பொலிவாக இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறியை எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட திரிசூலத்தை கனவில் பார்த்தால் நிச்சயம்ங்க ஒரு பலவிதமான பலன்களை வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு இருக்குல்ல ஒரு பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், உள்ளம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், உறவினர்களால் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சின்ன குழந்தையால் பிரச்சனையாக இருக்கலாம், இது எதுவாக இருந்தாலும் அந்த சிவபெருமானோட திரிசூலம் உங்கள் கனவில் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய பலனை வந்து அனுபவிப்பீங்க. எதிர்காலத்திலே இருக்கட்டும், நிகழ்காலத்து கடந்த காலம், இந்த மூணுத்தையும் வந்து குறைக்கிறது தான் திரிசூலம். சிவபெருமானோட திரிசூலம் குறிக்கிறது என்ன அப்படின்னா வந்து சிவன் வந்து விழித்திருக்கும் நேரம், அவரோட தூங்குற நேரம், கண்விழிக்கும் நேரம் அப்படின்னு மூன்று ஸ்டேஜ் வந்து குறைக்குது அந்த திரிசூலம், சரிங்களா? அதனால் அது வந்து உங்களுக்கு கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு எதிர்காலமும் நல்லா இருக்கும், நிகழ்காலமும் நல்லா இருக்கும். இப்போ கஷ்டம் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த கஷ்டம்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையே மிக பொலிவோடு இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாங்க. சிவபெருமானோட கோவில் உங்கள் கனவில் வருது, அது எந்த கோவிலில் தெரியல, ஆனால் ஒரு கோவில் மட்டும் உங்கள் கனவில் வருது அப்படின்னா வந்து நிச்சயமாக இரண்டு, அதாவது உங்களுக்கு இரண்டு மகன்கள் பிறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் குழந்தை பெற்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து புராணத்தில் வந்து சொல்லுது, கோவில்கள் பார்த்தா அந்த மாதிரி பலன் அப்படின்ட்டு. ஒருவர் வந்து நாள்பட்ட வயிறு வலியாக இருக்கலாம், நாள்பட்ட தலைவலியாக இருக்கலாம், இந்த மாதிரி சிவன் கோவிலில் உங்களுக்கு கனவில் வந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் வந்து குறைய போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாங்க. சிவபெருமான் கோவில் வந்து கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஏதோ ஒரு சிவன் கோவிலில் போய் வழிபடணும், சிவன் வந்து உங்களை பார்க்க விரும்புகிறாரு, நீங்கள் சிவனை வந்து தரிசிக்கணும் அப்படின்றதுக்கான அறிகுறியை எடுத்துக்கலாம். கோவில் வந்து கனவுல வருதுன்றது மிகப்பெரிய விஷயங்க. கோவில் வந்து கனவுல வருது அப்படின்னா வந்து நீங்க உடனே வந்து ஏதாச்சும் ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு அவரை பார்த்து வழிபட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க வாழ்க்கையில் நடக்க போற நல்ல நல்ல விஷயங்களை வந்து யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. நீங்களே எதிர்பார்க்காத மிக பெருமையான விஷயங்கள் வந்து நடக்குங்க. நிச்சயம் சிவன் வந்து ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரியோ, தாண்டவம் ஆடுற மாதிரியோ, நடனம் ஆடுற மாதிரியோ, நடனம் பண்ற மாதிரியோ, அந்த மாதிரி நிலையில நீங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏன்னா வந்து ஒரு கோபமா இருக்கிறப்ப வந்து அது மாதிரி
மாதிரி தாண்டவம் வந்து ஆடினார். தாண்டவம் ஆடி முடிச்ச உடனே ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நடந்தது இல்லைங்களா, அதே மாதிரிதான் அவர் நடனம் ஆடுற மாதிரி உங்க கனவு வந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து விரைவில் வந்து முடிய போகுது. நீங்க பெரிய செல்வத்தை அடைய போறீங்க. பெரிய பொருள் செல்வமா இருக்கட்டும், நகைச்செல்வமா இருக்கட்டும், முன்னாடி இருந்த சில சவால்கள்லாம் வந்து நீங்க வந்து அந்த நடனம் கண்டீங்க அப்படின்னா அந்த நடனம் ஏற்பட்ட கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷமா இருக்கட்டும், ஒரு 3 மாசமா இருக்கட்டும், ஒரு 2 நாள் அந்த அந்த நடனம் ஆறது கலந்து கொஞ்ச நாளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, சிவன் பார்வதி கனவில் வந்தா என்ன வாய்ப்புகள், அதாவது சிவன் பார்வதி கனவில் வந்தாங்க அப்படின்னா வந்து நிச்சயம் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரும். விரைவில் உங்களை தேடி மகிழ்ச்சியான செய்தி வந்து வரப்போகுது. ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சீக்கிரம் குழந்தை பெறப்போகுது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் விரைவில் ஒன்றா சேர போறீங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பயணம் மேற்கொள்ளும் ஒரு வாய்ப்பும் வருங்க. செல்வம் இல்லாதவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க சிவன் பார்வதி, சிவன் வந்தாலே அது பெரிய ஒரு விஷயம், பார்வதியமும் சேர்த்து வராங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏற்பட போகின்ற ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு செல்வம், ஒரு செழிப்பு, ஒரு வறுமை எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம் சரிங்க. சிவலிங்கம் வந்து உங்கள் கனவுல வந்துருச்சு, அதுக்கு வந்து என்ன அறிகுறின்றதை சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தியானம் செய்யணும். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த ஆசை வேண்டுதல் எல்லாமே ஒரு வெளிப்பாடு. சிவங்கலிங்கம் கனவுல வந்துச்சாலும் அது ஒரு வெற்றியை குறிக்கோங்க. உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் விலகி செல்வம் சேர போறதுக்குன்னு ஒரு அறிகுறி எடுத்துக்கலாங்க. உங்க வாழ்க்கையில ஜீவசக்தியை மட்டும் குறிக்கிறது கிடையாது, உங்க வாழ்க்கை துணியோட முக்கியத்துவத்தையும் குறிக்கும். அதனால சிவலிங்கம் உங்க கனவுல வந்துச்சாலும் நிச்சயம் ரொம்ப பொறுமையா இருக்கணும். இது மாதிரி சிவனோ சிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து சின்ன விஷயமா எடுத்துக்கூடாது சரிங்களா. நம்ம கனவுகள் பெரும்பாலும் நமது வாழ்க்கையோட தொடர்புடையதாக தான் இருக்கும். ஆனால் சிவம் நமது கனவைகளை ஆன்மீகம் தொடர்பாகவோ கோவில் தொடர்பாகவோ இல்லை கனவுகள் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான கனவுகள், குறிப்பாக சிவபெருமானோ அவர் சார்ந்த பொருளோ அவர் தொடர்பான விஷயங்களோ கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த பதிவில் வந்து சிவபெருமான் கனவில் வந்தால் என்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றது தான் தெளிவாக சொல்லியிருக்கன்றதை வந்து முழுமையாக நம்புறேங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து சிவன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரியோ சிவன் வந்து கோபமாக இருக்கிற மாதிரியோ கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் உடனே போயிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 2 வில்வ இலை வச்சு, வில்வ இலைன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், சிவபெருமான் பிடித்த ஒரு இலையினே சொல்லலாம், ஒரு 2 வில்வ இலை ஒரு 3 இலை வில்வ இலையை எடுத்து அவர்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு இது மாதிரி எங்கள் கனவில் வந்திருக்கீங்க, அது நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே நீங்கள் என் கூட தான் இருக்கணும். கூட இருந்து கெட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அதை தாங்குற அளவு சக்தியை கொடுக்கணும், நல்லதாக இருந்துச்சுன்னா அதை தாங்குற அளவு மகிழ்ச்சியை கொடுக்கணுன்றது வந்து மனதார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து பல விதமான பயன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிவபெருமான் வந்து கனவுல வந்தார் அப்படின்னா வந்து அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து வாய் திறந்து இதுதான் இதுதான் சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தருக்கும் அவருடைய ஜாதக பலன்கள் படி அவருடைய ஜாதக கட்டங்கள் படி அந்த விஷயம் ஒருத்தவங்களுக்கு நல்ல நேரமே இருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் அந்த வாழ்க்கை வந்து சிறக்கும். ஒருத்தவங்களுக்கு கெட்ட நேரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கெட்ட நேரங்களாக விலகி எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும்ன்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம். ஸோ சிவபெருமான் கனவில் வந்தால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ன்றதான் தெளிவாக சொல்கிறாங்க. நிச்சயம் இதே மாதிரி நிறைய பதிவுகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நிச்சயமாக சேனல்குள்ளே போய் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அருமையான பதிவுகளில் வெளியிட்டுருங்க, அது ரொம்ப பயனுள்ள பதிவாக கூட உங்களுக்கு இருக்கும். பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.